அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு டவுட் இருக்கும், நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா இல்லை புக்கிலேயே ரெஃபர் பண்ணி படிச்சிடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு காமனாக இது நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்கும். அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது, ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய நோட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நோட்ஸ் எடுத்து படித்தா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது டைம் வேஸ்ட் கிடையாது. பின்னாட்களில் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஓன் நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஸோ அது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி. ஸோ இப்போது நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பொறுத்து தான் நோட்ஸ் எடுக்கிறது இருக்குது. உதாரணமாக இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், இதுக்கு பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சில அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், மற்றதை நீங்கள் புக்கிலே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 6th to 10th இந்த மேக்ஸ், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுருங்க, அதில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ ஓகேவா? அப்போ இதுக்கு ப்ராப்ளம் அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, ஸோ இப்போது மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் இந்தியா, மீடியல் இந்தியா, ஜாகிரஃபி, எக்கனாமி, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிச்சிடலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நோட்ஸ் எடுக்கிறத பற்றி பார்த்தாச்சு, அதை எப்படி எடுக்கணும், ஹவு டு டேக் நோட்ஸ், அதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். நோட்ஸ் எடுக்கும்பொழுது சில ஃபேக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுருக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் காப்பி தி புக். ஸோ அது என்ன டோன்ட் காப்பி தி புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க, புக்கில் உள்ள கண்டென்ட்டை அப்படி நோட்ஸாக எழுதுவாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான அப்ரோச். நோட்ஸ் எடுக்கும் பொழுது புக்கில் உள்ளதை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அதுக்கு தான் புக்கே படிச்சுட்டு போயிடலாமே. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:1 ratio அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன 10:1 ratio அப்படின்னா, இப்போது ஒரு பேராகிராஃப் 10 lines இருக்குது, அதில் இருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லைன் மட்டும் நோட்ஸ் எடுக்கிறது, இதுதான் 10:1 ratio. இது காமனாக சொல்லக்கூடியது, எல்லா டாப்பிக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து தான். சில பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து கொஞ்சம் அதிக தகவல்கள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். காமனாக இந்த 10:1 ratio உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? ஸோ அதாவது இப்போ உதாரணமாக ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதை பற்றி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ காமனாக அதில் முக்கியமானது என்னதாக கொடுத்துருப்பாங்க, அது எப்போ தொடங்குச்சு, 1885 தொடங்குறாங்க ஐஎன்சி, இந்தி 1885 தொடங்குறாங்க, அதை முக்கியமானவர் யார், ஏஓஹியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமான காங்கிரஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக 1857 ரிவோல்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த மாதிரி படிக்கும்பொழுது அதை ஒரு டேப்லர் காலம் போட்டுருங்க, ஒரு அட்டவணை போட்டு எங்கெங்க எந்தெந்த பிளேஸில் ரிவோல்ட் நடந்துச்சு, இந்தியன் சார்பில் யார் போரிட்டா, பிரிட்டிஷ் சார்பில் யார் போரிட்டாங்க, இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஸோ இதில் கீ ப்ரொவிஷன், அதாவது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எது எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துருங்க. அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், புக்கை அப்படி காப்பி பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கிட வேண்டியது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் நோட்ஸ் எடுக்கணுமா? இப்போ 6th சோசியல் சயின்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா பண்டைய கால இந்தியா கொடுத்துருப்பாங்க, 11th ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுக்கணுமா இல்லைனா 6th தனியாக 11th தனியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, 6th தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் 11th தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தனியாகவே நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை கம்பைன் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் அது ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6th தனியாக எடுக்கிறேன்னா நீங்கள் தனியாக 6th தனியாக நோட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, 11th தனியாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து 4th. அப்போ 4th என்ன பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் வைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் வைஸ், சப்ஜெக்ட் ஆர் ஸ்டாண்டர்ட். இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து தான், இதில் வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு சில கேப் விட்டுருங்க. எக்கனாமிக்கு மட்டும் சில கேப் விடணும். ஏன் கேப் அப்படின்னு சொல்கிறேன்னா, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் கேட்குறாங்க. 2019 குரூப்னு பார்த்தீங்கன்னா நிறையா க்வெஸ்சன் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், மோஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து தான் கேட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக நேஷனல் இன்கம், தேசிய வருமானம், அதை பற்றி ஒரு டாபிக் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் லாஸ்ட் ஒரு ரெண்டு லைன் விட்டுருங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. அதில் அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் எதுவும் டேட்டா வந்துருந்துச்சுன்னா, ஃபேக்ட் வந்துருச்சுன்னா அதை எழுதி வச்சிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் அதை பற்றி ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்கனாமிக்கு பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டுறணும், கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் அது ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அதை எழுதிடுங்க. ஸோ ஃபைனல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் அதுக்கப்புறம் டயக்ராம் இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுங்க. ஸோ எதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு டயக்ராம் மூலமாக படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் டயக்ராம்லாம் போட்டு படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கவே மறக்காது. இப்போ உதாரணமாக ஜியாகிரஃபியில் ஆறுகள் பற்றி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆறுகளுக்கு ஒரு டயக்ராம் போடுங்க, அதனுடைய துணை ஆறுகள் என்ன, அது எந்த ரீஜியனில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் போட்டு படிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படம் நல்லா இருக்கே நல்லா இல்லை அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் அந்த பிளேஸ் எங்கே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த அப்ரோச்சில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இப்படி ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புக்கை அப்படி காப்பி பண்ணக்கூடாது, இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ஸோ அதில் 10:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அந்த 10 இருக்குன்னா அதுலேருந்து ஒரு லைன் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி. அது வந்து அந்த பேராகிராஃபை பொறுத்து, சில பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், அதுலேருந்து அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த கீ பாயிண்ட்ஸ் அதை மட்டும் நோட்ஸ் எடுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கணுமா ஸ்டாண்டர்ட் வைஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாகவே ஒரு 2 கேப் விட்டு எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட அதை லிங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளோ சார்ட் டயக்ராம் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக, ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு இல்லைனா சஜஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.